இயேசுவின் நாமத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல நாளுக்காய் தேவனாய் நான் துதிக்கிறேன். கடந்த நாட்களில் நீங்கள் செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றிருப்பேன் நம்புகிறேன். இந்த வருஷத்தின் தொடக்கத்திலும் தேவன் உங்களை நன்மையினால் நிரப்பி கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களோட ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவுபடுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே அற்புதத்தின் தேவன், அற்புதமான காரியங்களை செய்து கொடுப்பார். நன்மையின் தேவன் நன்மையான காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கிருபையின் தேவனாய் இருப்பதினால் உங்களுக்கு கிருபையை உங்களுக்கு அளிக்கிறவராய் காணப்படுவார். அது மட்டுமல்ல, சுகத்தின் தேவன் எப்பேற்பட்ட ஒரு வியாதியாய் காணப்பட்டாலும் நிச்சயமாகவே அவரிடத்தில் வருகிற பிள்ளைகளை அவர் புறம்பே தள்ளுவதிலே சுகப்படுத்துகிறவராய் காணப்படுவார். பலனுள்ளவன் பலனற்றவன் யாராயிருந்தாலும் அவர்களை அனவணைத்து அவர்களை தூக்கி உயர்த்துகிற தேவன் நம் தேவனாய் காணப்படுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் நிச்சயமாகவே நன்மையின் நாட்கள் உங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டிலே கம்பீரித்து துதித்து காரியங்களை செய்யுங்கள். கத்தரதை வாய்க்க பண்ணுவார். உங்களுடைய சோர்வுகளை நீங்கள் களைத்து போடுங்கள். கத்தர் உங்களை கம்பீரப்படுத்துவார். கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்திக்காக நாம் திருப்பிக் கொள்ளப் போகிற வேத பகுதி மத்தேயின் புஸ்தகம் 13:37 முதல் 43 வசனம் வரை வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. அவர் பிரதி உத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினிச் சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த வசனத்திலே பார்க்கிறது போலவே இங்கே நல்ல விதைகள், நல்ல விளைச்சல்கள், அதற்கு மத்தியிலே பொல்லாத விளைச்சலும் காணப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. களைகளும் வளர்ந்திருந்தது. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு இரு சுவர்களுக்கு மத்தியில் யுத்தம். இரு சுவர்களின் மத்தியில் யுத்தம் என்று சொல்லும் பொழுது இந்த செய்தியிலே நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஒரு பக்கம் நல்ல விதைகள், மற்றொரு பக்கம் களைகள், நடுவிலே காணப்படுகிற காரியங்களிலே யுத்தம் நடக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த வேத அதிகாரத்தின் முன் பகுதியிலே பார்க்கும் பொழுது தேவேசு கிறிஸ்து ஜனங்களுக்கும் சீஷர்களுக்கும் பல உவமைகளை பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் கற்றுக் கொடுத்து கொண்டே வந்தார். ஆனாலும் ஜனங்களும் சீஷர்களும் அந்த உவமைகளை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதற்கு பின்பதாக சீஷர்கள் தேவனை பார்த்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்ட ஒரு காரியம், நிலத்தின் கனிகளை குறித்த உவமைகளை பற்றி எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி பரலோகத்தின் ராஜ்யத்தை குறித்த காரியத்தை குறித்து தேவன் இங்கே விவரிக்க ஆரம்பித்தார். இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறது போலவே நல்ல விதைகள் பரலோகன் ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு விதையை எடுத்து அதை நாம் சுத்தப்படுத்தி நாம் பிரயாசப்பட்டு அதை விதைத்து அது அறுவடை நாள் வரைக்கும் அதை கவனித்து நம் நேரங்களை செலவிடுகிறோம். அப்போ நம் சிந்திக்கிற ஒரு காரியம், அறுவடை நாள் வரைக்கும் நான் மிகுந்த உழைப்பை போட வேண்டும், ஆனால் அறுவடையின் நாளிலே நான் கெம்பெரிக்கலாம் என்று சொல்லி. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, விதை விதைக்கிறதுக்கு ஒரு காலம், அந்த விதைக்கிற காலங்களில் நம் கடின உழைப்பு தேவை. அது மட்டுமல்ல, நாம் அறுக்கிறதுக்கு ஒரு காலம், அந்த அறுப்பும் அது மிகுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் ஒரு கடின உழைப்பு தேவை. கிறிஸ்தவர்களாகிய நாம் நம் வாழ்க்கையிலே இந்த பூமிக்கு அற்பால் பட்ட
இந்த உலகத்திற்கு அப்பால் பட்ட ஒரு அதிசயம் நம் வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று நாம் பிரயாசப்படுகிறோம். மனிதனோட கண்களிலே அது பிரமிக்கத்தக்க காரியம் நம் வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொல்லி, ஏன் என்று சொன்னால் நாம் பிரயாசப்படுகிறோம், ஜெபிக்கிறோம், நல்ல விதைகளை போட வேண்டும் என்று போடுகிறோம். அதற்கு பின்பதாக நாம் எந்த பிரயாசமும் எடுக்காமல் அருமையான மிகுதியான அறுவடை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் தேவனை துதிக்கிறோம், பலி செலுத்துகிறோம், நம் உதட்டிலிருந்து தேவனை துதிக்கிற துதி ஏராளமாய் நாம் ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம், நம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய தசம பாகங்கள் காணிக்கைகளை செலுத்துகிறோம். இதை செலுத்திவிட்டு நாம் சொல்லுகிற ஒரு காரியம், இதையெல்லாம் நான் கர்த்தருக்கு செய்தேன், மீதி எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டு எனக்கு நிறைவாய் ஆசீர்வாதத்தை தருவார் என்று சொல்லி நம் அசட்டை பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, விதைக்கிறதற்கு காலம், அறுவடை செய்கிறதற்கு காலம். இந்த காலங்களில் நாம் பிரயாசப்படும் பொழுது நாம் எதிர்பார்க்கிற அறுவடையின் நன்மையை நாம் ருசிக்க ஆரம்பிக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, நல்ல விதையை நாம் விதைக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்திற்குரிய பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படுகிறோம். ஆனால் நல்ல விதையாய் விதைக்கப்பட்டு நாம் அதற்கு பின்பதாக தேவன் பார்த்து கொள்வார் என்று நம் அலட்சியமாயிருப்போம் என்று சொன்னால், வேதத்திலே நாம் பார்க்கிறோம் நல்ல விதைகளோடு களைகளும் வளர்ந்தது என்று சொல்லி. நம் பின்மாற்றத்திற்குள்ளாக செல்லும் பொழுது நம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது. நீங்கள் அதே மத்தையின் புஸ்தகம் 13:24 30 மட்டும் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு உவமையை தேவன் கற்றுக் கொடுக்கிறார் ஜனங்களுக்கு, ஒரு எஜமானை குறித்து. அந்த எஜமான் நல்ல விதைகளை அவன் விதைத்தான். ஆனால் அவனுடைய வேலைக்காரர்கள் அவனிடத்திலே காலையிலே வந்து சொன்ன ஒரு காரியம், நீ நல்ல விதைகளில் அல்லவா விதைத்தாய், ஆனால் அதோடு களைகளும் வளர்ந்திருக்கிறன என்று சொல்லி அங்கே தேச்சமான் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த களைகள் சத்ரு நம் உறங்கும் போது அவன் அதிலே விதைத்திருப்பான் என்று சொல்லி. ஆம் அருமையானவர்களே, நம் நல்ல விதைகளை தான் நாம் விதைக்கிறோம், நல்ல நன்மையான காரியங்களை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம், பரலோக ராஜ்யத்திற்குரிய காரியங்களை தான் நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது போலவே சத்ருவானவன் களைகளையும் அவன் நடுகிறவனாய் விதைக்கிறவனாய் காணப்படுகிறான். இங்கே நம் பல வேளையிலே நம் செபிக்கிறோம், ஆண்டவரே நீர் இந்த இடத்துல என்னை வைத்திருக்கிறீர், நீர் இந்த இடத்துல என்னை நிறுத்தியிருக்கிறீர், நீர் இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணிருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி. ஆனாலும் தேவன் கொடுத்திருக்கிற அந்த காரியங்களிலே, தேவன் கொடுத்திருக்கிற அந்த வேலைகளிலே, தேவன் கொடுக்கிற நம் காலங்களிலே நம் செயல்படுத்த வேண்டும் என்று செயல்படுத்தும் பொழுது நம் சத்ரு போராட்டம் மிகுதியாய் நம் காணப்படும் பொழுது தேவன் எந்த காரியத்தை நமக்கு கொடுத்தாரோ அதில் நாம் ஜெயம் பெற முடியாமல் தத்தளிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் இந்த வேத வசனங்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த எச்சமான இடத்திலே வேலைக்காரர்கள் கேட்ட ஒரு காரியம், இந்த களைகளை நாம் பிடுங்கி விடலாமா என்று சொல்லி. ஆனால் இந்த எச்சமான் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த களைகளும் வளரட்டும், நீ பிடுங்க வேண்டாம், கோதுமை மணிகளும் வளரும், நீ இப்பொழுது அந்த களைகளை பிடுங்கினால் அந்த கோதுமை மணிகள் சேதப்படுத்தப்படும், அதனால் அது இரண்டும் வளரட்டும், அறுக்கிற காலங்கள் அறுவடை நாட்கள் வரும் பொழுது முதலாவது களைகளை எல்லாம் அறுத்து தூதர்கள் அதை எல்லாம் எடுத்து அக்கினிலே போட்டு சுட்டரிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நான் கோதுமை மணிகளை சேகரித்து பரலோக ராஜ்யத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வேதம் வசனம் சொல்லுகிறது போலவே நமக்கென்று கொடுக்கப்பட்ட காரியங்களிலே பிசாசு தந்திரமான காரியங்களிலே அவன் செயல்படுத்துகிறான். இங்கே நான் ஏன் இரண்டு செவிரலுக்கு மத்தியிலே யுத்தம் என்று சொன்னேன் என்று சொன்னால், இங்கே வேதம் சொல்லுகிறது போல இங்கே யுத்தம் எஜமானுக்கும் சாத்தானுக்குமாய் காணப்படுகிறது, எஜமானுக்கும் களைகளுக்கும் மட்டுமே யுத்தமாய் காணப்படுகிறது. இந்த சத்ரு களைகளை அங்கே விளைவிக்கிறதுக்கு மூலம் அங்கே காணப்படுகிற கோதுமை மணிகள் அது வளர்ச்சியிலே தடைபடுகிறது அல்ல. ஆனால் யுத்தம் இங்கே எச்சமானுக்கும்
அந்த களைகளுக்குமாய் காணப்படுகிறது. நடுவுலே காணப்படுகிற கோதும மணிகள் அது வளர ஆரம்பிக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், தேவனை விசுவாசிக்கிறோம், நாம் தேவனிடத்தில் ஜெபித்து காரியங்களை செய்கிறோம், ஆனால் பிரச்சனைக்குள் சிக்கி தவிக்கும் பொழுது ஆண்டவரே என்று நாம் கதறுகிறோம். நம் பல வேளையில் ஆண்டவரே நீரல்லவா இதை அனுமதித்தீர் என்று சொல்கிறோம். நீங்கள் மோசையின் நாட்களிலே பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் 400 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தார், நான் என் ஜனங்களை கானானுக்கு நடத்தி செல்வேன் என்று சொல்லி. அவர்கள் போராட்டத்தின் மத்தியில் இருந்தார்கள், அவர்கள் அடிமைத்தனத்திலே காணப்பட்டார்கள். ஆனால் தேவன் மோசேயை கொண்டு நடத்தினது நிமித்தம், மோசேயின் மூலம் பேசினது நிமித்தம் ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள். மோசேக்கு பின்பதாக அவர்கள் நடந்து சென்றார்கள். ஆனால் அவர்கள் சிவந்த சமுத்திரத்திற்கு பக்கத்தில் வந்த பொழுதோ, அவர்கள் பின் திரும்பி பார்த்த பொழுது பார்வோனும் அவனுடைய ஜனங்களும் அவர்களை துரத்தி வந்தார்கள். அவர்களுக்கு நன்றாகவே அறிந்தார்கள், நாம் மீண்டும் அடிமைகளாக ஒன்று சென்று விடலாம், அல்லது நாம் இங்கே மறுத்து விடுவோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு அங்கலாய்ப்பு ஒரு போராட்டத்தின் ஆவிக்குள்ளே கடந்து சென்றார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் பலமுறை இப்படிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவங்களை, நீங்கள் போராட்டத்தின் அனுபவங்களை சந்தித்திருக்கலாம். ஆனால் மோசேயை பார்த்து சொன்ன தேவன் ஒரே ஒரு காரியத்தை சொன்னார், நீ சும்மா இரு, நான் உனக்காய் யுத்தம் செய்வேன் என்று சொல்லி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், நமக்கு எத்தனை போராட்டம் வந்தாலும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, நீ சும்மா இரு, நான் உனக்காக நான் யுத்தம் செய்வேன், இந்த எகிப்தியனை உன்னோட வாழ்க்கையில நீ மீண்டும் சந்திப்பதில்லை என்று சொல்லி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை மேலே காணப்பட்டாலும், போராட்டத்தின் மிகுதி வியாதியின் மிகுதியா இருக்கலாம், மரண தருவாயிலே நீங்கள் நிற்கலாம், ஆனால் தேவன் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம், நீங்கள் சும்மா தரித்து நின்று நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஒரு தோட்டத்தை அவர் நாட்டினார் என்று சொன்னால், அந்த தோட்டத்திலே உள்ள பயிர்களை அவர் அழகாக அதை சிதுக்கி அதற்கு தேவையான எல்லா காரியங்களும் செய்து அவர் தன் கோபுரத்திலிருந்து அதை கண்காணிக்கிறவராய் காணப்படுகிறார், அதை வளர செய்கிறவர் அவராய் காணப்படுகிறார். வசனம் சொல்லுகிறது, யுத்தத்திற்கு குதிரை ஆயத்தப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வரும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆயத்தப்பட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, ஆனால் ஜெயம் கர்த்தரிடத்திலே மட்டுமிருந்து வரும். நாம் சுற்றி இருக்கிற சூழ்நிலைமை பார்த்து நாம் சோர்ந்து விடாதபடி, சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். உங்களுடைய சூழ்நிலைமைகள், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை குறித்து பெரிதாக எண்ணாமல், இது எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஜெயம் உண்டாகும், இது எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தரனை விடுவிப்பார், கர்த்தர் மட்டும் எனக்கு தஞ்சமானவர் என்று நீங்கள் அவரிடத்துல விசுவாசமாய் இருக்கும் பொழுது, கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு நல்ல விதையாய் உங்களை வளர செய்து, நல்ல கோதுமை மணிகளாய் உங்களை வளர செய்து, அறுப்பின் காலத்திலே அறுத்து உங்களை பரலோக ராஜ்யத்திலே ஒரு சேர்த்து கொள்கிறவராய் காணப்படுவார். நீங்கள் எபேசியரின் புஸ்தகத்திலே 1:18-19 வசனத்திலே பவுல் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் தேவன் உங்களுக்குள் வைத்திருக்கிற நம்பிக்கை, உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம், எந்த காரியத்தை உங்களுக்குள் வைத்தாரோ அதை அறிந்து கொள்ளும்படி உங்களுடைய மனக்கண்களை அவர் திறந்திருக்கிறார். மனக்கண்களை திறந்திருக்கிற தேவனை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுதே நீதியின் பாதையிலே நடந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ள முடியும் என்று பவுல் வெளிப்படுத்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலே நான் நல்ல விதையாய் காணப்பட வேண்டும், என் மனக்கண்களை திறந்தரலும் என்று கேளுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலங்களிலே, இந்த விதைத்து வளர்கிற காலங்களிலே, உங்களை சுற்றி எப்பேற்பட்ட களைகள் காணப்பட்டாலும், நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருக்கும் பொழுதே விளைய செய்கிறவர் அவரே உங்களை விளைய செய்வார். இந்த ஏச்சமான் சொல்லுகிற ஒரு காரியம்,
களைகளும் வளரட்டும், இந்த கோதுமை மணிகளும் வளரட்டும், நம் அறுப்பின் காலத்திலே அதை பார்த்து கொள்வோம் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்திலே இன்னும் பார்க்கும் பொழுது தேவன் ஆதாமியும் ஏவாளியும் ஆதியாகம புஸ்தகத்திலே உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே சத்துருவுக்கு நன்றாகவே தெரியும் ஏவாளிடத்திலே தேவன் ஒரு விதையை வைத்திருக்கிறார் என்று சொல்லி. அப்ப தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அந்த விதை விதைக்கப்பட்டு அது கனி கொடுக்க ஆரம்பிக்கும் என்று சொன்னால் எல்லா ஜனங்களும் அதிடத்துல திருப்பப்படுவார்கள் என்று சத்துருவுக்கு நன்றாகவே தெரியும். அங்கே தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவுல போராட்டம் அல்ல, ஆனால் தேவனுக்கும் சத்துருவுக்கும் நடுவுல போராட்டம். நம்மை ஒரு கருவியாய் மட்டும் அங்கே உபயோகிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. உங்களோட வாழ்க்கையிலே நாம் மிக கவனமாய் காணப்பட வேண்டும். நாம் நல்ல விதைகளாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மை சுற்றி இருக்கிற சத்துரு எப்பேற்பட்ட போராட்டம் கொண்டு வந்தாலும் நான் கர்த்தரில் நிலை நிற்பேன் என்று நாம் உறுதியாய் சொல்லுவோம் என்று சொன்னால், நாம் வேதத்திலே பார்க்கிறோம் யோபனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவன் சொல்கிறதை நாம் காண முடிகிறது. உங்களோட வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், கர்த்தர் கொடுத்த நன்மை, கர்த்தர் கொடுத்த கிருபை, கர்த்தர் கொடுத்த வல்லமையின் அபிஷேகத்திலே நான் நிலை நிற்பேன் என்று சொல்ல ஆரம்பியுங்கள். நீங்கள் யோபுனோட வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அங்கே யோபு தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனாய் வேதம் சொல்லுகிறது. அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமாய் காணப்பட்டான், தேவனுக்கு முன்பதாக அவன் உத்தமனாய் காணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு உத்தமனை குறித்து வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் அவன் உத்தமத்தை சோதித்து பார்க்கும்படி, அவன் தேவனுக்குள் எப்படி நிலை நிற்கிறான் என்று சோதித்து பார்க்கும்படி, கர்த்தருடைய கிருபையினால் மூடப்பட்ட அவனை சோதிக்கும்படி அவன் பிசாசுக்கும் தேவனுக்கும் நடுவிலே ஒரு யுத்தம் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், நீ அவன் சரீரத்தை தொடலாம், அவனுடைய எல்லையை தொடலாம், ஆனால் அவனுடைய ஜீவனை மட்டும் நீ தொடக்கூடாது என்று சொல்லி. ஆம்பிரியமானவர்களே, இங்கே போராட்டம் யோபுவுக்கும் சத்துருவுக்கும் அல்ல, ஆனால் தேவனுக்கும் பிசாசுக்கும் இங்கே யுத்தம் காணப்படுகிறது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல கனிகளுக்கும் சத்ருவா விதைக்கப்பட்ட களைகளுக்கும் அங்கே போராட்டம் அல்ல, ஆனால் சத்துருவுக்கும் அந்த எஜமானுக்கும் போராட்டம் காணப்படுகிறது. தேவன் நடுவில் காணப்படுகிற அந்த நல்ல விதைகள் அது நல்ல நிலத்திலே நட்டிருக்கும் பொழுது, நல்ல உரத்தை அதை எடுத்து கொள்ளும் பொழுது, அதில் நிற்கிற இடத்திலே அது தைரியமாய் வளரும் பொழுது, ஏற்ற காலங்களிலே அது நல்ல கனிகளை கொடுக்கும். அதே போலதான் யோபுனுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் ஏற்பட்ட பொழுதும் எல்லாம் இழந்தான், தன் குடும்பத்தை இழந்தான், தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் இழந்தான், தன்னுடைய சரீர பலத்தை அவன் இழந்தான், ஆனால் அவன் ஜீவன் மட்டும் அவனோடு ஒட்டியிருந்தது. அந்த வேளையிலும் அவன் தேவனுக்குள் உத்தமனாய் காணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அப்படி உத்தமமாய் காணப்பட்டது நிமித்தம் கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் வேதம் சொல்லுகிறது போலவே அவன் நன்மையினால் திருப்தி அடைந்தவனாய் காணப்பட்டான். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைமையில் இருந்தாலும் தேவன் உங்களுடைய எந்த ஸ்தானத்திலே ஒரு நல்ல விதையாய் இருக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்திலே இருந்து நம் கனிகளை கொடுத்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் வரும் காலங்களிலே பரலோக ராஜ்யத்திலே நல்ல கோதுமை மணிகளாய் நம்மளை அறுவடை செய்து சேர்த்து கொள்கிறவராய் காணப்படுவார். நம் பல வேளையிலே நம் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, ஸ்ரீ கலைகள் காணப்படும் பொழுது, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களில் முன்னேறி செல்லாதபடி நம்மை சுற்றி இருக்கிற களைகளை குறித்து நாம் சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறோம். நான் எப்படி செயல்பட முடியும், நான் எப்படி இதை ஜெயிக்க முடியும் என்று சொல்லி. ஆனால் இங்கே எஜமான் சொல்லுகிற ஒரு காரியம், இரண்டும் வளரட்டும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான், உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் வருத்தப்படாமல் பாரம் மிகுந்தவர்களாய் இல்லாதபடி இதை தேவன் பொறுப்படுத்து கொள்ளுவார். வேத வசனத்திலே சொல்லுகிறது, நீ சும்மா தரித்து நின்று பார் என்று சொல்லி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைமையாக இருந்தாலும் தேவன் இதை பார்த்து கொள்வார் என்று நீங்கள் அதை விட்டுவிட்டு அதில் பிரயாசப்படாதபடி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவன் கொடுத்த ஸ்தானத்திலே உறுதியாய் நின்று அவர் எத்தை விரும்புகிறாரோ அதை உத்தரவாதத்தோடு செயல்படுத்தும் பொழுது
உங்களை சுற்றி இருக்கிற களைகள் உங்களை தொட முடியாது. என்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று வசனம் சொல்கிறது. தேவனுடைய கண்மணிகளாய் காணப்படுகிறதினால், தேவனுடைய கோதுமைகளை காணப்படுகிறதினால், நிச்சயமாகவே சத்ருவை தேவன் நம்மை தொட அனுமதிக்க மாட்டார். நம் தேவனுடைய மறைவில் தங்கி இருக்கும் பொழுது எந்த பொல்லாப்பும் நம்மை அணுகாது. உன் பட்சத்தில் 1000 பேரும் உன் இடது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது போலவே கத்தர் நமக்கு காவலாளியாய் காணப்படுகிறார். கத்தருடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் யாரும் எழும்ப முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இன்று தேவனிடத்தில் சொல்லுங்கள், என் பக்கத்தில் எத்தனை களைகள் முளைத்தாலும் நான் கத்தரில் தரித்து நின்று நான் கத்தருக்கு பிரியமான வழியிலே நான் நடப்பேன் என்று சொல்ல ஆரம்பியுங்கள். இன்னும் நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுதே ஒரு கெட்ட குமாரனை குறித்து பார்க்க முடிகிறது. இந்த கெட்ட குமாரனோட வாழ்க்கையிலே அவன் வீட்டிலே தங்கி இருந்த பொழுது எல்லாவற்றையும் அவன் சுதந்தரித்து கொண்டான். அவன் வளர்கிறது போலதான் அவன் கூட பிறந்தவரும் வளர்ந்து வந்தான். ஆனால் கெட்ட விதைகள் எப்பொழுது விதைக்கப்பட்டதோ, எப்பொழுது அந்த களைகள் முளைக்க ஆரம்பித்ததோ, எப்பொழுது அந்த களைகளை குறித்து அவன் கவனம் செலுத்த ஆரம்பித்தானோ, அந்த வீட்டில் இருக்கும் சந்தோஷத்தை விட்டு அவன் வெளியேறினவனாய் காணப்பட்டான். அந்த களைகளை குறித்து பாரமடைந்தவனாய் அதன் சந்தோஷத்திலே தங்கி வாழ வேண்டும் என்று அவன் நினைத்தான். எல்லாவற்றையும் அவன் இழந்து ஒரு தள்ளப்பட்டவனாய் காணப்பட்டான். ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டான். ஆனால் வேதம் சொல்லுகிறதே, எப்பொழுது அந்த கெட்ட குமாரன் மீண்டும் தன் வீட்டுக்கு வந்தானோ, மீண்டும் தன் தகப்பனுடைய அன்பை அவன் ருசிக்க ஆரம்பித்தான். உங்களோட வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் நல்ல விதைகளாய் தேவன் உங்கள் வைத்திருந்தோம், நீங்கள் களைகளோடு நீங்கள் போராட்டத்தின் நீங்கள் சாய்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால், இன்று தேவனிடத்தில் சொல்லுங்கள், அப்பா உம்முடைய வீட்டிற்குள் நான் வருகிறேன், உம்முடைய வீட்டிற்குள் நிலைத்து நிற்க விரும்புகிறேன், நீர் வைத்திருக்கிற இடத்திலே நான் கனி கொடுக்க விரும்புகிறேன், நான் நல்ல விதையாய் வளர்ந்து அறுவடை செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று உங்களை முழுமையாய் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், வேத வசனம் சொல்லுகிறது போலவே உங்களை நல்ல கோதுமை மணிகளாய் தேவன் அறுவடை செய்கிறவராய் காணப்படுவார். நாம் நல்ல விதைகளாய் வளர வேண்டும் என்று சொன்னால், இங்கு வேத வசனம் சொல்லுகிறது, களைகளும் வளரட்டும் கோதுமை மணிகளும் வளரட்டும். கோதுமை மணிகள் அது வளர்ந்து செழிப்படைய வேண்டும் என்று சொன்னால் நல்ல உரங்கள் அந்த மண்ணிலிருந்து அந்த நிலத்திலிருந்து அது பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நல்ல கோதுமை மணிகளாய் வளர வேண்டும் என்று சொன்னால் நம் தேவனிடத்திலிருந்து சத்துவத்தின் காரியங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாய், அவருடைய குணாதிசயங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர்களை அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும். அவருடைய குணாதிசயங்களை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நமக்குள் இருமாப்பு இருக்கும் என்று சொன்னால் நம் ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க முடியாது. நாம் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி நம் இருதயத்தில் கசப்பு நிறைந்ததாய் காணப்படும் என்று சொன்னால் நம் மிகுந்த பலன் கொடுக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, நம் ஆராதனை என்று சொல்லும் பொழுது, பலி செலுத்துதல் என்று சொல்லும் பொழுது நம் இருதயம் முழுவதும் அன்பினால் நிரப்பப்பட்டதாய் இருக்க வேண்டும். நம் எப்பொழுது கத்தரை ஆராதிக்க முடியும் என்று சொன்னால் நம் கத்தரை முழுமையாய் நேசிக்கும் பொழுது மட்டுமே. நம் கத்தரை முழுமையாய் நேசிப்போம் என்று சொன்னால் அவருடைய அன்பினால் நிரப்பப்படும் பொழுது நம்மை சுற்றியிருக்கிற ஜனங்களையும் நாம் நேசிக்க ஆரம்பிப்போம். ஆம் பிரியமானவர்களே, நான் அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நம் அயலானோரிடத்திலே நாம் வெறுப்பை காட்டும் பொழுது, நமக்குள் கசப்பு காணப்படும் பொழுது, நமக்குள் இருமாப்பு காணப்படும் பொழுது, நமக்குள் அந்தகார கிரிகைகள் காணப்படும் பொழுது தேவனுடைய நம் நாமத்தை தூஷிக்கிறவர்களாய் காணப்படுவோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உண்மையான ஆராதனை, நீங்கள் நல்ல
நல்ல நிலத்தில் நடப்பட்டு நல்ல விளைச்சலை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களை காண்கிறவர்கள் உங்களுக்குள் இருக்கிற இயேசுவை காண்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால், நம் நல்ல நல்ல நிலத்தில் கனி கொடுக்கிறவர்கள் என்று சொன்னால், நம் நாட்டப்பட்ட இடத்திலே தேவனை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய், தேவனுடைய வெளிச்சத்தை பெற்று அதை நம் பிறருக்கு காட்டுகிற பிள்ளைகளாய், நம் முன் உதாரணமான பிள்ளைகளாய் நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கலைகளும் வளர்ந்தன, கோதுமை மணிகளும் வளர்ந்தன, ஆனால் போராட்டம் இங்கு தேவனுக்கும் சத்துருவுக்கும் என்று நான் சொன்னேன். அங்கே கலைகள் இரண்டும் வளர்ந்து கொண்டேதான் இருந்தது. கலைகள் வளர்ந்தாலும் கோதுமை மணிகள் அதோட தரத்தில் குறை காணப்படவில்லை. ஏன் என்று சொன்னால், அது நிலைநாட்டப்பட்டது நல்ல இடத்திலே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஆரம்பிங்கள். கடந்த நாட்களிலே நீங்கள் எல்லாம் செய்தும் இன்னும் நன்மை பெற்றுக்கொள்ளவில்லை, நல்ல வேலை செய்தும் இன்னும் அறுவடை மிகுதியாய் பெற்றுக்கொள்ளவில்லை, நல்ல நிலத்திலே நீங்கள் நடப்பட்டும் நல்ல கனிகளை கொடுக்க நல்ல அறுவடை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தோம். கலைகளிலே சிக்கி தவிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் காணப்படலாம். ஆனால் இன்று தேவனிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னுடைய குணாதிசயங்களை மாற்றி உம்மை போல மாற்றி உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும். நீ வசனம் சொல்லுகிறதே, என்னுடைய நாமத்தினால் எங்கே இரண்டு மூன்று பேர் கூடி செபிப்பார்களோ, என் நாமத்தினால் எதை கேட்பார்களோ, எதை தட்டி கேட்பார்களோ, அதை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி, எப்போ ரெண்டு மூன்று பேர் கூட முடியும் என்று சொன்னால், அங்கு ஒருமன பாட்டும் அன்பும் காணப்படும் பொழுதுதான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், நல்ல நிலத்திலே நடப்பட்ட நீங்கள் அன்பிலே தரித்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அன்பிலே தரித்து நடக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தின் வேதனைகள் எல்லாவற்றையும் தேவன் நீக்கி அவரை போல மாற்றி உங்களை வளர செய்வார். வேத வசனத்திலே நீங்கள் மத்தேயின் புஸ்தகம் 13 முடிவுல நீங்கள் பார்க்கும் பொழுது, அவர் சூரியனை போல வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்மை மாற்றுகிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் நல்ல கோதுமை மணிகளாய் நீங்கள் வளரும் பொழுது, அந்த காலத்திற்காய் காத்திரு அறுவடை காலம் வரும் பொழுது, தேவன் வசனம் சொல்லுகிறது, அவருடைய தூதர்களை அனுப்பி முதலாவது கலைகளை எல்லாம் சேர்த்து அதை சுட்டரித்து போடுவார்கள் என்று சொல்லி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், தேவன் உங்களை வைத்திருக்கிற இடத்தில் கத்தருக்கென்று நீங்கள் வாழ்ந்து காரியங்களை செய்யும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிற கலைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, உங்களை சுற்றி இருக்கிற போராட்டங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால், தேவன் தூதர்களை அனுப்பி அந்த கலைகளை சுட்டரித்து போடுவார். அதற்கு பின்பதாக சூரியனை போல பிரகாசம் அளித்து உங்களை உயர்த்தி அவருடைய பரலோக ராஜ்யத்திலே உங்களை சேர்த்து கொள்வார் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இந்த நல்ல வார்த்தைகளை குறித்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இன்னும் தியானித்து அதை அபியாசப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ஆண்டு முழுவதும் தேவன் உங்களோட வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் சூரியனை போல வெளிச்சம் பிரகாசம் உள்ளதாய் அவர் மாற்றி கொடுப்பார். நீங்கள் தேவனை மட்டும் இருக பிடித்து கொள்ளுங்கள், கலைகளை அவர் அகற்றி போடுவார். நீங்கள் கலைகளை அகற்ற வேண்டும் என்று பிரயாசம் எடுக்காதபடி நன்மை செய்கிறவர்களாய் காத்திருங்கள். நம் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நல்ல விதைகளை பார்த்தோம். ஆண்டவரே, நல்ல விதைகளை விளைய செய்கிறவர் நீர், கோதுமை மணிகளை அறுவடை செய்கிறதும் நீர். ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிக்க பணி சேர்த்து கொள்கிறதும் நீர். இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற எல்லா கலைகளையும் அந்தக்கார கிரியைகளையும் நீக்கி போட்டாண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு சூரியனை போல வரும் நாட்கள் பிரகாசிக்கட்டும். அவருடைய வாழ்க்கையிலே நீரே வெளிச்சமாயிருந்து அவள் வெளிச்சத்தின் பாதையிலே நடத்தி செல்லட்டும். நீர் செய்ய போகிற நன்மையான காரியங்களுக்காய் நன்றி. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, அமேன்.